வணக்கம், இது அகிலம் ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் சார்பில் அரசாங்கம் எடுத்துள்ள மிகப்பெரிய நடவடிக்கை. அமைச்சர்களின் கருத்தை புறந்தள்ளி செயற்படும் அரசாங்கம். இலங்கையில் ஊடுருவி நிற்கும் சீனாவால் நடுங்கி போயுள்ள இந்தியா. 2015 இடம்பெற்ற சூழ்ச்சி தற்போது வெற்றி பெறாதென எச்சரிக்கை. தெற்காசியாவில் முதலிடம் பிடித்தது இலங்கை. மாணவர்களுக்கு விடுக்கப்பட்ட மிக முக்கிய அறிவித்தல். சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தில் சில சலுகைகளை விலக்கியது இலங்கை. ஜனாதிபதி மற்றும் சரத் வீரசகரவிடம் ருவான் விஜயரத்ன விடுத்துள்ள கோரிக்கை. இலங்கையில் மேலும் 45 பேரை பலியெடுத்தது கொரோனா தொற்று. யாழில் வீடமைப்பு திட்டத்தில் குளறுபடி பிரதேச செயலாளர்களுக்கு விடுக்கப்பட்ட மிக முக்கிய வேண்டுகோள். வெளியானது புதிய சுகாதார விதிமுறைகள் விவரங்கள் இணைப்பு. யாழில் பாவனைக்கு உதவாத பஸ் தரிப்பு நிலையம் அகற்றல். பசில் ராஜபக்சவின் பாராளுமன்ற பிரவேசம், அரசியல் மட்டத்தில் ஏற்பட உள்ள திடீர் மாற்றங்கள். விரைவில் சீனாவின் பகுதியை பார்க்க இலங்கை மக்களுக்கு அனுமதி. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பிணக்குகள் சார்பாக கோரிக்கைகளை முன்வைத்தார் ராதாகிருஷ்ணன். அரிசி விலையில் ஏற்பட உள்ள திடீர் மாற்றம். சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களை முறையிடுமாறு சிறுவர் அதிகார சபை வேண்டுகோள். இனி தொடர்வன விரிவான செய்திகள். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் ஒத்துழைப்பை நாட்டுக்கு நேரடியாக பெற்றுக்கொள்வதற்கான புதிய வேலை திட்டம் ஒன்று வெளிநாட்டு அமைச்சால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நபர்களிடம் நேரடியாக தொடர்புகளை மேற்கொண்டு இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும், முதலாம் வேலை திட்டம் சிங்கப்பூர் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளில் உள்ளவர்களிடம் ஆரம்பமானது என்றும், எதிர்காலத்தில் ஏனைய நாடுகளிலும் இது நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் கொரோனா தடுப்பு மருந்தினை உற்பத்தி செய்ய உள்ளதாக அமைச்சர்களே தெரிவித்து வந்த நிலையில், நேற்று அரசாங்கம் அதற்கு பதிலாக சாராய உற்பத்திக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக பிரதான எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. இவை சார்பில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க தெரிவிக்கையில், முன்னைய அரசாங்கத்தில் நாட்டிலிருந்து திருடிய தனிநபர்களை அரசாங்கம் மறந்துவிட்டது என்றும், டொலர் நெருக்கடியால் ரசாயன உரங்களை இறக்குமதி செய்ய முடியாத நிலை உள்ளதை அரசாங்கம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழகம் மற்றும் கேரளா வழியாக இந்தியாவுக்குள் ஆளில்லா விமானங்களை ஏவி தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. ஏற்கனவே தமிழகத்தின் ராமேஸ்வரம் கடற்பரப்பு அருகே இலங்கை பகுதியில் சீனா ஊடுருவி உள்ளது என்றும், ஹம்பாந்தோட்டை துறைமுகமும் சீனா வசமாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஆபத்து என ஏற்கனவே எச்சரிக்கப்பட்ட சூழ்நிலையில், மேலும் சிரியா ஆப்கானிஸ்தானில் முகாமிட்டிருந்த ISIS தீவிரவாதிகள் கேரளாவுக்கு திரும்பியுள்ளதாகவும் சந்தேகம் வெளியாகியது. இதேவேளையில் அண்மையில் ஜம்மு விமானப்படை தளம் மீது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 2 ஆளில்லா விமானங்களான ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நகைச்சுவையான இராஜாங்க அமைச்சர்களை தமக்கு வழங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் அமைச்சர்களை தெரிவு செய்யும் விடயத்தில் பசில் ராஜபக்ச மற்றும் கலாநிதி PP ஜெயசுந்தர் இருவருமே செயற்பட்டதாக தெரிவித்த அவர், இந்நிலையில் சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர அரசாங்கத்துக்கு எதிராக வெளியிடும் கருத்துக்கள் சார்பில் ஆச்சரியமடைய தேவையில்லை எனவும், அனைத்தும் எதிர்பார்த்தது என்றும் தெரிவித்துள்ளார். அவரது கருத்துக்கு பின்னணியில் யார் உள்ளார் என்பதை அறிய வேண்டும் என்பதுடன், அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் வகையில் ஒரு தரப்பினர் செயற்படுகின்றார்கள். 2015 இடம்பெற்ற அரசியல் சூழ்ச்சி இம்முறை வெற்றி பெறாது எனவும் அவர் மேலும் கண்டனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஃபைசர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளும் முதலாவது தெற்காசிய நாடாக இலங்கை திகழ்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் பிரசன்ன குணசேன இதனை தெரிவித்துள்ள அதே வேளையில், அமெரிக்காவில் உற்பத்தி செய்த ஃபைசர் கோவிட் தடுப்பூசி இன்றைய தினம் நாட்டுக்கு தெரிவிக்கப்படும் என்றும், 26,000 தடுப்பூசிகள் இவ்வாறு கொண்டுவரப்படும் இதே வேளையில், அடுத்த வாரம் மேலும் 25,000 ஃபைசர் தடுப்பூசிகள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2021 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. எனினும் குறித்த விண்ணப்பங்கள் இணையவழி முறை மூலமாக மாத்திரமே ஏற்றுக்கொள்ளப்பட உள்ள வேளையில், இதற்கமைய தனியார் மற்றும் அரச பாடசாலை விண்ணப்பதாரிகளுக்கு இன்று முதல் இம்மாதம் 30 வரை உயர்தர பரீட்சைக்காக விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்.
மாணவர்களுக்கான சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சில காப்புறுதி சலுகைகளை கல்வி அமைச்சு கட்டுப்படுத்தியுள்ளது. எனினும் இவை சார்பில் பெற்றோர்களுக்கு தெளிவின்மையால் பிரச்சனைகள் எழுந்துள்ளதாகவும், முன்னர் கூறப்பட்ட சலுகைகளின்படி பெற்றோர் இறந்தால் குடும்பங்களின் வருமான அளவை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் சலுகைகள் கிடைத்தன என்றும், எனினும் தற்போது மாதாந்த வருமானம் 15,000 குறைந்ததால் சலுகைகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் பயனர்களின் கருத்து சுதந்திரத்துக்கு தற்போது மேற்கொள்ளப்படும் தடைகளை கண்டிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. கட்சியின் துணைத் தலைவர் ருவான் விஜயரத்ன இவை சார்பில் அரசாங்க கவனத்துக்கு கொண்டு சென்ற அதே வேளையில், பல ஆண்டுகளாக ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஊடக பயனர்கள் அரசாங்கம் மற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகளிடம் விமர்சனங்கள் மற்றும் மறைமுக அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகியுள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த விவகாரம் குறித்து முறையான பக்கச்சார்பற்ற விசாரணைகளை நடாத்துமாறு கோட்டபாய ராஜபக்ச மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ரியல் அட்மிரல் சரத் வீரசகரவிடம் ருவான் விஜயரத்ன கோரிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளார். கொரோனா நோயால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை மேலும் 45 பேரால் அதிகரிக்கப்பட்டுள்ள அதே வேளையில், நேற்றைய முன்தினம் இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளது. இதன் மூலம் இலங்கையில் பதிவான கொரோனா நோயாளிகளின் மொத்த இறப்பு எண்ணிக்கை 3,236 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த கால யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வீடமைப்பு திட்டம் சார்பில் யாழ் மாவட்டத்தின் சகல பிரதேச செயலாளர்களுக்கும் மிகவும் முக்கியமானதும் அவசரமானதுமான அறிவுறுத்தலை விடுத்துள்ளார் யாழ் மாவட்ட செயலாளர் கானா மகேசன். மேற்படி விடயம் சார்பாக கிராமிய வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை மற்றும் கட்டிடப் பொருட்கள் தொழில் மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சின் நிதியுதவியின் கீழ் இவரிடம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 1 மில்லியன் மற்றும் 0.6 மில்லியன் பெறுமதியான வீடமைப்பு திட்ட நடைமுறைக்கு அனுமதி கிடைத்தது. இந்த விடயம் சார்பில் மேற்படி அமைச்சின் SMRHC வீடமைப்பு திட்டத்தின் பிரகாரம் கடிதங்கள் மூலம் பயனாளிகளின் எண்ணிக்கையும் மற்றும் பயனாளிகளை தெரிவு செய்யும் முறையும் அறியத்தரப்பட்டது. இதன் பிரகாரம் பயனாளிகள் தெரிவு தற்போது நடைபெற்றுக் கொண்டுள்ளது என்றும், இருந்தபோதிலும் இணைத்தலைவர்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு மற்றும் எனக்கும் தொடர்ச்சியாக பயனாளிகள் தெரிவு சார்பாக முறைப்பாடுகள் கிடைத்த வண்ணம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளார். எனவே இந்நிலையை சீர் செய்யுமாறு கானா மகேசன் அவர்கள் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய கோவிட் பரவல் நிலைமையை கருத்தில் கொண்டு புதுப்பிக்கப்பட்ட சுகாதார வழிகாட்டல்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தனவால் வெளியிடப்பட்டது. இன்று முதல் எதிர்வரும் 19 வரை அமலாக உள்ள வகையில் இந்த சுகாதார வழிகாட்டி வெளியிடப்பட்ட அதே வேளையில், பொது போக்குவரத்து சேவைகளில் பயணிக்க ஆசன கொள்வனவில் 50% மாத்திரமே பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும், எனினும் மேல் மாகாணத்தில் இந்த எண்ணிக்கை 30% மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தனியார் மற்றும் வாடகை வாகன ஆசன எண்ணிக்கைக்கு மாத்திரமே பயணிகள் பயணிக்க முடியும் என்றும், ஆடை தொழிற்சாலை உட்பட ஏனைய தொழிற்சாலைகள் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான ஊழியர்களை கொண்டு இயங்க வேண்டும் என்றும், சேவை அவசியத்துக்கேற்ப கடமைக்கு அளிக்கப்படக்கூடிய ஊழியர்களின் எண்ணிக்கையை நிறுவன பிரதானி தீர்மானிக்கலாம் என்றும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளமை அறியத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பாவனைக்கு உதவாத பஸ் தரிப்பிடம் ஒன்று மாநகர சபையால் அகற்றப்பட்டது. யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் கோரிக்கைக்கு அமைவாக கல்லூரி மைதானத்துக்கு பக்கத்தில் கஸ்தூரியார் வீதியில் அமைந்திருந்த பாவனைக்கு உதவாத பஸ் தரிப்பு நிலையம் நேற்று யாழ் மாநகர மேயரின் பணிப்புக்கு அமைவாக அகற்றப்பட்ட அதே வேளையில், குறித்த பஸ் தரிப்பு நிலையத்தில் ஸ்வல சமூக விரோத செயற்பாடுகள் நடைபெறுகின்றன என்று குறித்த பகுதி மக்களால் நீண்ட நாட்களாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த பஸ் தரிப்பிட நிலையம் அகற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்த பொதுஜன பிரிவினரின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சவின் ஒத்துழைப்பு அவசியமானதாகும் என்றும், பசில் ராஜபக்சவின் பாராளுமன்ற வருகைக்கு பின்னர் அரசியல் மட்டத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் என துறைமுக அபிவிருத்தி மற்றும் கப்பற்துறை அமைச்சர் ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சவின் பாராளுமன்ற வருகை குறித்து எதிர்க்கட்சியினர் அதிக அச்சம் கொண்டுள்ளார்கள் என்றும், பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் பொருளாதார விவகாரங்களை இவரே பொறுப்பேற்றமையும் குறிப்பிடத்தக்கதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த காலகட்டத்தில் பல சவால்கள் காணப்பட்டன. அனைத்து சவால்களுக்கும் மத்தியிலும் தேசிய பொருளாதார சீரான நிலையில் முன்னேற்றமடைந்தது என்றும், அரசாங்கத்தின் தோல்வி என எவராலும் அதனை குறிப்பிட முடியாது என்று அவர் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் கோவிட் 19 வைரஸ் தாக்கத்துக்கு மத்தியில் அரசாங்கம் நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளது என்றும், தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அபிவிருத்தி செயற்திட்டங்களையும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லும் வேளையில் நாட்டின் அபிவிருத்தி பணிகள் எந்த காரணிகளுக்காகவும் தடைபடாது என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
சீன நாட்டின் மிக முக்கிய அபிவிருத்தி திட்டமான கொழும்பு துறைமுக நகர வளாகம் நாட்டு மக்களுக்காக அடுத்த மாதம் திறக்கப்படும் என்று துறைமுக நகர் பொருளாதார ஆணைக்குழு உறுப்பினர் கலாநிதி பிரியன் பந்த் விக்ரம தெரிவித்துள்ளார். இதற்கு அமைவாக கொழும்பு துறைமுக நகர வளாக பூங்கா மற்றும் கரையோரப் பகுதி மக்களுக்காக திறக்கப்படும் என்றும் துறைமுக நகர திட்டத்தில் முதலீடு செய்ய பல முதலீட்டாளர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு உறுப்பினர் கலாநிதி பிரியன் பந்த் விக்ரம தெரிவித்துள்ளார். இந்த பகுதியில் சீனாவின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என பலராலும் விமர்சனங்கள் தற்போது வெகு விமர்சையாக முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் தொழில் பிணக்குகளுக்கு தீர்வு காண சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் தலையிட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணி கோரிக்கை விடுத்துள்ளது. சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் இதற்கான நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொழிலாளர்களின் வாழ்வு மிக மோசமாக பாதிக்கப்படும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் மலேக மக்கள் முன்னணியின் தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்து விட்டோம் என மார்த்தட்டிய குழு இன்று காணாமல் போயுள்ளது என்றும் 1000 ரூபாய் விவகாரத்தின் பின்னர் தோட்டப்பகுதிகளில் தொழிலாளர்கள் நிர்வாகத்தால் நசுக்கப்படுகின்றார்கள் என்றும் தொழில் சுமைகள் அதிகரிக்கப்பட்டு வேலை நாட்கள் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தோட்டப்பகுதிகளில் தொழிலாளர்கள் இன்று வரை போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றதாகவும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எவ்வித நிபந்தனைகளும் இன்றி முன்பு செய்த வேலையின் அளவுக்கு ஏற்ப நாட்சம்பளமாக 1000 ரூபாய் கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் வேலை சுமைகள் அதிகரிக்கப்படாது அவர்களின் தொழில்சார் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு அவசியம். இவ்வாறான கோரிக்கைகளுடன் மேலும் சில கோரிக்கைகளை முன்வைத்து தொழில் ஆணையாளருக்கு நாம் கடிதம் எழுதியுள்ளோம் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் சில வாரங்களில் அரிசியின் விலை குறைவடையும் என்று நெல் கொள்வனவு சபையின் உபத்தலைவர் துமிந்த பிரியதர்ஷன தெரிவித்துள்ளார். சிறுபோக நெற்செய்கையில் அறுவடை செய்யப்படும் நெல்லை அரிசியாக்கி சந்தைக்கு விநியோகிக்கும் வேலை திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும் இதன் காரணமாக சந்தையில் அரிசியின் விலை மிக விரைவாக குறைவடையும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அரிசி விலையை முறையாக முன்னெடுக்க தேவையான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருப்பதாக துமிந்த பிரியதர்ஷன் அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களை முறையிடுமாறு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் 1929 என்ற துரித தொலைபேசியில் இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு முறையிட முடியும் என்று தெரிவித்துள்ள அவர்கள் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களை கண்காணிக்கும் நிறுவனங்களுக்கு 15 வீதமான முறைகேடுகளை கிடைப்பதாக சுட்டிக்காட்டிய வேளையில் தற்போதைய சூழ்நிலையில் சிறுவர்கள் வீடுகளிலும் மற்றும் வெவ்வேறு இடங்களிலும் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படும் அதே வேளையில் இவை பற்றிய உரிய தகவல்கள் உரிய வகையில் கிடைக்காமை கவலைக்குரிய விடயமாகும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். சிறுவர்களை துஷ்பிரயோகத்திலிருந்து பாதுகாப்பது முழு சமூகத்தினதும் பொறுப்பாகும் என்றும் சிறுவர் துஷ்பிரயோகம் பற்றிய தகவல்களை உரிய தரப்புக்கு வழங்குமாறு சிறுவர் அதிகார சபையினுடைய தலைவர் அவர்கள் மிக கண்டிப்பாக கேட்டுக் கொண்டுள்ளமை அறியத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலமுடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.